அனைவருக்கும் வணக்கம். பேரானந்தம் உங்களுக்குள்ளேயே. நீங்கள் ஒரு காசு செலவு செய்யாமல் உங்களை சுற்றி அளவிலா மகிழ்ச்சி பொங்கும் சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள முடியும். உங்களை யார் எங்கு நினைத்தாலும் அங்கும் மகிழ்ச்சி நிலவும். நாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய காரணமான பொருட்களை இறைவன் படைத்திருப்பதை காணும் போது இதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்ல ஒரு நாள் போதாது. சொல்ல ஒன்னா கருத்து சொத்துக்களை இறைவன் நமக்கு தந்த அருளி இருக்கிறான். உங்கள் உடலையே பாருங்கள், உங்கள் ஆத்மாவையே நோக்குங்கள். உங்களுக்கு நன்கு பார்க்கக்கூடிய இரு கண்கள் உள்ளன. யாரேனும் ஒருவர் உங்களை பார்த்து உங்கள் இரு கண்களில் ஒன்றை எனக்கு கொடுங்கள் என்று உங்களுக்கு நான் உங்களுக்கு 20,000 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னால் கொடுத்து விடுவீர்களா? சிந்திக்க திறம் படைத்த எந்த மனிதனும் அவ்வாறு செய்ய மாட்டான். யாரேனும் ஒருவர் 1,00,000 ரூபாய் தருகிறேன் உங்கள் நாக்கை கொடுங்கள் என்று கேட்டால் கொடுப்பீர்களா? கொடுக்க மாட்டீர்கள். இதற்கு என்ன பொருள்? 100,000,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் உங்களிடம் உள்ளன. ஆனால் இப்படி விலை மதிக்க முடியாத அரிய பொருட்கள் உங்களிடம் இருக்கும் போது உங்களிடம் இல்லாத சில சாதாரண பொருட்களுக்காக ஏங்கி மனம் தளர்ந்து போகிறீர்கள். உங்களிடம் உள்ள பொருட்கள் சிலரிடம் துரதிருஷ்டவசமாக இல்லை. கடவுள் உங்களுக்கு எவ்வளவு பெரிய சொத்தை கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் நினைத்து பார்த்தால் வாழ்க்கையை பற்றிய உங்கள் பார்வையே மாறிவிடும். இந்த சிறு சிறு ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அவை சிறியவையாக இருக்கலாம், ஆயினும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. அவை வெளிச்சத்துக்கும் இருட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்த்தும். வாழ்க்கையின் மூலம் பெறப்படும் அனுபவத்தை அப்படியே ஏற்க கற்றுக்கொள்ளுங்கள். அவை குறித்து எரிச்சலும் கோபமும் அடைந்து வாழ்க்கையை துயரக்காடாக ஆக்கி கொள்ளாதீர்கள். இப்படி செய்தால் இந்த அனுபவங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தந்திருக்கும் துன்பத்தை விட அதிகமான துன்பத்தையே நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆகவே அமைதியாக இருங்கள், புத்திசாலித்தனத்துடன் பொறுமையாக இருங்கள். இந்த உலக மனிதர்களை உன்னதமான ஞான சுடரொளி வழிநடத்தி செல்கிறது. அவர்கள் பெறும் அனுபவம் அந்த ஆதார சக்தியிலிருந்தே கிடைக்கிறது. ஆகவே மனிதர்கள் என்ற முறையில் இவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்வில் வரும் சிறு சிறு சங்கடங்களை பொறுத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு வேதனை ஏற்பட்டால் பொறுமையுடன் அதை தாங்கிக் கொண்டு அதற்கு காரணமான முள்ளை எடுத்து எரிந்து விடுங்கள். இவ்வாறு உங்கள் வாழ்வில் எந்த அனுபவங்கள் வேதனையும் வருத்தத்தையும் தருவதாக கருதுகிறீர்களோ அந்த அனுபவங்கள் மூலமாகவே உங்கள் வாழ்க்கையை வளமானதாக மகிழ்ச்சி நிறைந்ததாக ஆக்கி கொள்ள முடியும். அனைவரிடத்தும் நட்புடன் பழகுங்கள். உங்களை விட பெரியவர்களிடத்தில் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் முன் அஞ்சி நடுங்காதீர்கள். அப்படி செய்வதும் உங்கள் மகிழ்ச்சியை பறித்துவிடும். அமைதியாக இருங்கள். உங்கள் வயதுக்கு சமமானவர்களிடம் நட்புடன் நடந்து கொள்ளுங்கள். எல்லோரிடத்திலும் பொறுமை உணர்வுடன் பழகுங்கள். உங்களை விட அந்தஸ்திலும் ஆரோக்கியத்திலும் பலத்திலும் அழகிலும் குறைவானவர்களிடம் அன்புடனும் கருணையுடனும் பழகுங்கள். தொல்லை தருகின்ற தீய பண்புகள் உடைய இனிய சுபாவம் இல்லாத மட்டமான மனிதர்களை விட்டு விலகி நில்லுங்கள். நீங்கள் எரிச்சல் அல்லது கோபம் அல்லது நட்பின்மை அல்லது வெறுப்பு ஆகிய தீய குணங்களுக்கு ஆளாகாதீர்கள். அவற்றை வெறுத்து ஒதுக்குங்கள். ஆக பெரியவர்களிடத்தில் மரியாதையாக நடந்து கொள்ளுதல், தனக்கு சமமானவர்களிடம் நட்புடனும் சகோதரத்துடனும் பழகுதல், உங்கள் தகுதிக்கு குறைவானவர்களிடம் அன்பாகவும் கருணையாகவும் நடந்து கொள்ளுதல், உங்களுக்கு ஒத்து வராத தொல்லை தருகிற தீய பண்புகள் உடைய இனிய சுபாவம் இல்லாத மட்டமான மனிதர்களை விட்டு விலகியிருத்தல், இந்த 4 அம்சங்களையும் உங்கள் வாழ்வில் கடைபிடித்தால் மகிழ்ச்சி உங்களிடத்தில் எப்போதும் நிறைந்திருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக கோபத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். கோபம் இந்த உலகில் உள்ள வேறு எந்த ஒரு விஷயத்தையும் விட அதிகமான அளவுக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. ஒரு வீட்டின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் கோபம் குலைத்துவிடும். வீட்டிலுள்ள ஒருவர் கோபக்காரராக இருந்து கோபத்துக்கு இடம் கொடுத்து விட்டால் அவர் அந்த வீட்டில் உள்ள அனைவரின் மகிழ்ச்சியையும் போக்கிவிடுவார். சில நேரங்களில் பக்கத்து வீட்டுக்காரர்களும் கூட பாதிக்கப்படுவர். புலன்களை தேவையான அளவுக்கு கட்டுப்படுத்தி வையுங்கள். புலனின்பம் அனுபவிப்பது மனித வாழ்க்கையில் இயல்பான அம்சம். உங்கள் இயல்பின் மனம் மற்றும் உடல் சம்பந்தமான பகுதியை பொறுத்து இது அமைகிறது. இதனை அப்படியே நாம் அங்கீகரித்தாக வேண்டும். புலன்களை ஆட்சி செய்ய ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகச்சிறந்த புத்திசாலித்தனம் வாய்க்கிறது. இது அவன் உரிமை. ஆனால் இதன் மூலம் மகிழ்ச்சியை அழித்துவிடக் கூடாது. புலன்கள் கட்டுப்பாடின்றி போய் உங்களை அலைக்கழித்து விட்டால் நீங்கள் ஆனந்தம் பெற முடியாது. இது பிரபஞ்சத்தின் சட்டம். உங்கள் வாழ்க்கை நற்பண்பு, உண்மை, தூய்மை ஆகியவற்றின் அடிப்படையில் அமைய வேண்டும். தூய்மை எப்போதும் உங்களை வழிநடத்தி வந்தால் குற்ற உணர்வும் நரம்பு சம்பந்தமான நோயும் உங்களை அணுகாது. மனோதத்துவ நிபுணர்களிடம் நீங்கள் சிகிச்சை பெறவும் அவசியம் இருக்காது. தங்கள் வாழ்க்கையின் நற்பண்புகளின் அடிப்படையில் நடத்துபவர்கள் முழுமையாக மகிழ்ச்சி பெற்று வாழ்கிறார்கள். நற்பண்பு தெய்வத்தினிடம் இருந்து நேராக உருவெடுக்கிறது. அதே போல மகிழ்ச்சி தெய்வீக தன்மையிலிருந்து பிறக்கிறது. ஆரம்பத்தில் இது கடினமாக தோன்றலாம். ஆனால் இதை உங்கள் வாழ்க்கையின் நடைமுறையாக ஆக்கிவிட்டால் பல தலைவலிகளை தவிர்த்து விடலாம். நீங்கள் ஒரு பொய் சொன்னால் அதற்கு ஆதாரமாக 1,000 பொய்கள் சொல்ல வேண்டி இருக்கும். உண்மையே பேசினால் உங்களுக்கு அனைத்து கவலைகளிலிருந்தும் 1,000 தொல்லைகளிலிருந்தும் விடுதலை கிடைக்கும். உண்மையும் தூய்மையும் நிறைந்திருக்கும் வாழ்க்கையில் நவீன கால துன்பங்களையும் வருத்தத்தையும் தருகின்ற அம்சங்கள் இருக்காது.
இவை அனைத்தையும் விட முக்கியமான விஷயம் ஒன்று உண்டு. அனைத்து மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்திற்கும் பேரானந்தத்திற்கும் ஆதாரமாக இருக்கும் உங்களுக்குள் உறைந்திருக்கும் மகத்தான சக்திக்கு நெருக்கமாக நீங்கள் இருந்து வந்தால் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். அந்த சக்திக்கு எந்த பெயர் வேண்டுமானாலும் இட்டு அழைத்து கொள்ளுங்கள். அதற்கு நான் ஒரு பெயர் கொடுக்க விரும்பவில்லை. அது உங்கள் வாழ்க்கையின் மையப்புள்ளியாக இருக்கட்டும். அந்த மகத்தான சக்தி உங்கள் வாழ்க்கைக்கு ஆதார சக்தியாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமாக இருக்கிறது. அது நீங்கள் சென்று அடைய விரும்பும் இடமாகவும் உங்கள் குறிக்கோளாகவும் இருக்கிறது. அதன் மீது அன்பு கொண்டு அதனுடன் நெருக்கமாக இருங்கள். அந்த பரம்பொருளிடம் அன்பு செலுத்துங்கள். எப்பொழுதும் அந்த பரம்பொருளை நினைத்து கொண்டிருங்கள். எப்பொழுதும் பரமானந்த நிலையிலேயே மூழ்கியிருந்த மகான்கள் தவறாத மகிழ்ச்சியை நாம் அடைவதற்கு உரிய மாபெரும் இரகசியத்தை சொல்லியிருக்கிறார்கள். அந்த இரகசியம் திவ்ய நாம ஜபம். இறைவனுடைய பெயரை ஜபம் செய்யுங்கள். இறைவனுடைய திருநாமமும் இறைவனும் இரண்டல்ல, ஒன்றேதான். உங்களிடத்தில் இறைவனுடைய திருநாமம் இருக்கிறதென்றால் இறைவனும் இருக்கிறார் என்று பொருள் என்று அந்த மகான்கள் கூறி அருளியிருக்கிறார்கள். இது மகத்தான ஆன்மீக உண்மை. இது மிகப்பெரிய உண்மை. இந்த உண்மையை நீங்கள் நினைவில் வைத்து கொண்டு இறைவனுடைய திருப்பெயர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்குமாறு செய்ய முயற்சித்தால், எப்பொழுதும் நீங்கள் இறைவனுடைய பெயரை திரும்ப திரும்ப உச்சரித்து வந்தால், எப்பொழுதும் இறைவனுடைய திருநாமத்துடன் உங்களை இணைத்து கொண்டால், ஆனந்தமும் அருட்பேரும் உங்களிடத்தில் எப்போதும் நிறைந்திருக்கும். உண்மையில் மகிழ்ச்சி என்பது உங்களுக்குள் மாறாமல் இருக்கும் அனுபவம் ஆகும். உங்களிடத்தில் இருக்கும் விழிப்புணர்வு அனைத்து பொருட்களிலிருந்தும் நீங்கள் இன்பம் பெற வழிவகுக்கிறது. விழிப்புணர்வின்மை எந்த பொருளிலிருந்தும் நீங்கள் இனிமை காண முடியாதபடி செய்துவிடுகிறது. அது மிகவும் முக்கியமான விஷயம். இது கணக்கில் ஒன்று என்ற எண் இருப்பது போலாகும். ஒன்று இருந்தால் நீங்கள் எத்தனை பூஜ்யங்கள் வேண்டுமானாலும் சேர்த்து கொள்ளலாம். ஒவ்வொரு பூஜ்யம் சேரும் போதும் எண்ணும் மதிப்பு படிப்படியாக உயர்கிறது. பூஜ்யத்துக்கு மகத்தான மதிப்பு உண்டாகிறது. இந்த ஒன்று இல்லை என்றால் பூஜ்யங்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை. அனைத்து பொருட்களும் இறைவன் சந்நிதியில் இருக்கும் போது மகிழ்ச்சியை தரும் சக்தியை பெறுகின்றன. அந்த இறைவன் உங்கள் வாழ்வின் மையமாக இருக்கட்டும். அவருக்கு உங்கள் வாழ்வில் தலையாய முக்கியத்துவம் இருக்கட்டும். அதன் பின் நீங்கள் ஒரு வினாடி கூட மகிழ்ச்சியிலிருந்து பிரிக்கப்பட மாட்டீர்கள். சிறு பாத்திரத்தில் இருக்கிற மீனை எடுத்து கடலில் போட்டு விட்டால் அது எங்கு வேண்டுமானாலும் நீந்து சென்று சமுத்திரத்தில் எப்போதும் இருந்து வருகிறது. புறப்பொருட்களிடத்தில் தேவையின்றி கவனம் செலுத்தி மாயை என்னும் சிறு பாத்திரத்தில் சிக்கி கிடக்கும் நாம் நம்மை இதிலிருந்து தூக்கி வெளியே கொண்டு வந்து மகத்தான உண்மையில் நம்மை ஆழ்த்தி கொள்ள வேண்டும். கடவுளிடத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது. எனக்குள் இறைவன் இருக்கிறார். உங்களுக்குள் வற்றாத நீர் ஊற்று போல நிலையான மகிழ்ச்சி பெருக்கெடுத்து வருகிறது. நீங்கள் இந்த உண்மையில் நிலைத்திருந்து உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். அதன் பிறகு உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி வெள்ளமென பாய்ந்து வரும். உங்கள் வாழ்வில் கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடாமல் அளவற்ற ஆனந்தம் ஆறாக பாய்ந்து வரட்டும். இதுவே எனது பிரார்த்தனை. நீங்கள் எளிமை, திருப்தி, சுடர்விட்டு பிரகாசிக்கும் நற்பண்பு, அமைதியான பற்றற்ற நிலை, அனைவரிடத்திலும் நட்புணர்வு ஆகியவற்றுடன் வாழ பலத்தையும் உற்சாகத்தையும் இறைவன் உங்களுக்கு அருளட்டும். உங்கள் வாழ்வின் உற்சாகமும் மகிழ்ச்சியும் பிரகாசிக்கட்டும். உங்களின் இயல்பு தெய்வீக மகிழ்ச்சி கொண்டதாக இருக்கட்டும். நிஷ்காம கர்மம் பணியில் உயர்வு காணும் தலைசிறந்த தத்துவம். பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் தான் ஒருவனாகவே இருக்கும் அந்த இறைவனை வணங்குகிறேன். அந்த இறைவன் தான் வேதங்கள், ஜெந்த், அவிஸ்தா, பழைய ஏற்பாட்டு நூல், பைபிள், குரான், கிரந்த சாஹிப் போன்ற உலகிலுள்ள அனைத்து சமய நூல்களிலும் போற்றப்படுகிறான். அந்த இறைவன் தான் ஆலயம், சர்ச், மசூதி, குருத்துவாரா மற்றும் பல வழிபாட்டு தலங்களிலும் வணங்கப்படுகிறான். அந்த ஒரு இறைவனை அனைத்து மதமும் தோன்றாத காலத்திலும் இருந்த இறைவனை, எந்த ஒரு தேவ தூதரும் தோன்றுவதற்கு முன்பே இருந்த இறைவனை வணங்குகிறேன். அனைத்து மதங்களுக்கும் ஆதாரமாக இருந்து அவற்றை பாதுகாக்கின்ற அனைத்து ஆத்திகர்களுக்கும் சாதகர்களுக்கும் இறுதி புகலிடமாக உள்ள நித்திய ஜீவன் உங்கள் வாழ்வில் இறுதியாக நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு ஆகும். பிரபஞ்சத்தின் தோற்றுவாயாக இருக்கும் அந்த பரம்பொருள் உங்களுக்குரிய நிலையான இடம். இறைவன் உங்கள் வாழ்வின் அடித்தளம். அந்த ஆதார சக்தியிலிருந்து தான் நீங்கள் தோன்றினீர்கள். தற்காலிகமாக இந்த பூ உலகிற்கு வந்திருக்கிறீர்கள். மனித உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நடமாடி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் இயல்பான நிலை இது அல்ல. இந்த புத்தகத்தின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். இதுபோல பொக்கிசமான ஆயிரக்கணக்கான நூல்களை PDF வடிவில் இலவசமாக தரவிறக்கம் செய்யவும், புத்தகங்களை ஆடியோ வடிவில் இடைவெளியின்றி முழுமையாக கேட்கவும் tamilnoolagam.com-இல் இன்றே இணைந்திடுங்கள். அரிய தகவல்களை எளிமையாக தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் tamilnoolagam.com.